இன்றைக்கி ஃபாஸ்ட்டாக குயிக்காக செய்யக்கூடிய பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா தாங்க செய்ய போகிறோம் இது சப்பாத்தி பூரிக்கெலாம் ஒரு அட்டகாசமான கசமான காம்பினேஷனாக இருக்கும் அதுக்கு கடாயை சுடுப்படுத்திட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் செத்துக்கலாம் எண்ணெய் சூடு இருந்ததும் ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும் அடுத்ததாக மூணு வெங்காயத்தை பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் இந்த மசாலாக்கு வெங்காயம் நல்லா வதங்கி தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம் இதோடைய பச்சை மொணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கின பிறகு ரெண்டு தக்காளியே பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளியை நல்லா வதங்கணுங்கிறதுக்காக இப்போவே தேவையான அளவு உப்பு சேர்த்தலாம் அடுத்ததா மசாலா பொடியெல்லாம் சேர்த்தலாம் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதோட பச்சை மணை பொருளுக்கு நல்லா வதக்கிடலாம் அடுத்ததாக கால் கப் போல் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் நீங்கள் வேக வச்ச பட்டாணி கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம் இப்போ கிரேவிலாம் நல்லா கொதி வந்துச்சு அடுத்ததாக ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு எடுத்திருக்கேன் பாதி உருளைக்கிழங்கு பெரிய பீஸாவும் பாதி உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன் ஏன் மேஷ் பண்ணிட்டு அப்போ தான் கிரேவி வந்து நல்லா திக்காக கிடைக்கும் உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்த பிறகு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல நல்லா கொதி வரட்டும் உண்மையில் இந்த மசாலா பூரி சப்பாத்திக்கெலாம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு கடைசியாக பொடியாக நான் கொத்தமல்லி தடை சேர்த்தா தாங்க உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா ரெடி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மிர்ச்சி பேர் சேனலுக்கு லைக் போடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி